கல்வி டிவியில் இணைந்து கொண்டிருக்கின்ற தரமேடு மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் அலகு 16 இருக்கின்ற நீளம் என்ற பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். இந்த பாடத்திலே 100 வினாக்களை செய்கிறேன். இதுக்கு முன்னைய பாடங்களிலும் ஒவ்வொரு பாடத்திலும் 100 வினாக்களை செய்தேன். இந்த நீளம் என்ற விஷயத்திலே உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம், இந்த நீளம் என்ற பாடத்திலே சென்டிமீட்டர் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது, மில்லிமீட்டர் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது, மீட்டர் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது, கிலோமீட்டர் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. ஆக 4 நீளங்களின் அலகுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கணக்குகளை செய்ய போகிறோம். பார்ப்போம். இப்பாடத்தை கற்றதன் மூலம் நீங்கள் நீளம் தொடர்பான அளவுகளை கூட்டவும் கழிக்கவும் தெரியப்படுவீர்கள். நீளம் தொடர்பான அளவீடுகளை முழு எண் ஒன்றினால் பெருக்கவும் வகுக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் கூட்ட, கழிக்க, பெருக்க, வகுக்க இந்த 4 விடயத்தையும் பார்ப்பீர்கள். அதே போல சுற்றளவையும் காண வேண்டும். ஆகவே இந்த பாடத்தின் ஊடாக நீங்கள் 4 விடயத்தை தெரிஞ்சு கொள்வீர்கள். கூட்டுதல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல். அதைவிட நேர்கோட்டு தளவுருக்களினுடைய சுற்றளவை காணவும் தெரிந்து கொள்வீர்கள். சரி, நாங்கள் முதலாவது விடயத்துக்கு வருவோம். இந்த நீளம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் நீளங்களை அளக்க போகிறோம். உதாரணத்தின் ஊடாக பாருங்கோ, இந்த கருப்பு பலகை ஒன்று காணப்படுது. இதனுடைய நீளத்தை என்னென்று அளப்போம் என்று பாருங்கோ. இங்கே வந்து 0, இந்த 0 ஊடாக தான் அளக்க வைக்கிறோம் நீங்கள். இதில் 0 இருக்குது. இது இந்த முனை வந்து 0 காணப்பட வேண்டும். இப்படி கேட்க மத்திய நீளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அப்போ இதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே 3, 1, 2. ஆகவே 3.2 சென்டிமீட்டர் என்று நாங்கள் அளப்போம். ஆக இங்கே 0 இருக்க வேண்டும். சரி, நாங்கள் அடுத்த விடியதை பார்ப்போம். இந்த பேனாவினுடைய நீளம் ஜாதுன்னு கேட்க போகிறேன். பேனாவினுடைய நீளம் ஜாது. இந்த பேனாவின் ஒரு முனை வந்து 0 காணப்படுது. பாருங்க, அப்படியே 0 காணப்படுது. எனவே மற்ற முனை இங்கே காணப்படுது என்று பார்த்தோம் என்றால் 10 சென்டிமீட்டர் காணப்படுது. இந்த அளவுடைகள் சென்டிமீட்டர் என்று சொன்னால் இந்த பேனையினுடைய நீளம், பேனாவினுடைய நீளத்தை நாங்கள் 10 சென்டிமீட்டர் என்று எழுதிக்கொள்ளலாம். 10 சென்டிமீட்டர் என்று எழுதிக்கொள்ளலாம். அடுத்தபடியதை பார்ப்போம். இந்த வாழைப்பழத்தின நீளம் ஜாது. வாழைப்பழம் வளைஞ்சுதான் இருக்குது, ஆனால் இந்த ஆகக்கூடிய நீளத்தை பார்த்தோம் என்றால் இந்த முனை இருக்குது, இந்த முனையும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு சொன்னான் இந்த முனைகள் வந்து ஒன்று வந்து 0 காணப்பட வேண்டும். பாருங்க, இதுக்கு நேர 0 இருக்கு. அதே போல இந்த முனையில் என்ன இருக்குது? 12. ஆகவே இந்த வாழைப்பழத்தினுடைய இவ்வளவு நீளத்தையும் நாங்கள் சொல்லுவோம் 12 சென்டிமீட்டர் என்று சொல்லுவோம். சரி, அடுத்த பாபம், இந்த ஒரு படம் தந்த இருக்கு தடுக்க வேணா. இந்த உருவத்தினுடைய நீளத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் இது 0 காணப்படுகிறது. ஆகவே இதுவும் இங்கு காணப்படுது என்றால் இது சென்டிமீட்டரில் காணப்படுது. ஆக இது வந்து 11 நேரே இருக்கிறது. ஆக இந்த என்பரப்பினுடைய நீளத்தினை நாங்கள் 11 சென்டிமீட்டர் என்று கதைக்கலாம். 11 சென்டிமீட்டர் கதைக்கலாம். சரி, நாங்கள் அடுத்த படத்தை பார்ப்போம். இதில் திறப்பொன்று காணப்படுகிறது. இந்த திறப்பினுடைய நீளத்தை நாங்கள் அளக்க வேண்டும். என்ன திறப்பினுடைய நீளத்தை அளக்க வேண்டும் என்றால் ஒரு முனை 0 காணப்படுகிறது, மற்ற முனை 5 காணப்படுகிறது. எனவே திறப்பு வந்து இங்கே 0, இங்கே 5. ஆகவே 5 சென்டிமீட்டர் என்று நாங்கள் எழுதிக்கொள்ளலாம் திறப்பின் நீளம்.
இதுலேயே ஒரு பின்னொன்று காணப்படுது, ஊசி. இதனுடைய நீளத்தை அளந்தமெண்டா பாருங்கோ, இது பூஜ்யத்தில் நிற்குது. இது எங்கே நிற்குது என்றால் மூன்றுக்கு அங்கால நிற்குது. நாலில் நிற்குதோ? இல்லை, மூன்றுக்கு அங்கால இருக்குது, இரண்டு போயிருக்குது. அப்போ மூன்று தசம் இரண்டு எழுத கொண்டு, மூன்று தசம் இரண்டு சென்டிமீட்டர் எழுதி கொள்வோம். சரி, நான் அடுத்தபடி இது வரப்போகிறேன். அடுத்த பாபம் அதே போல் இந்த பென்சில்கள் தரப்பட்டிருக்குது. பென்சில்கள் தரப்பட்டிருக்கு. இதில் இருந்து ஒரு வினா உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சிறிய பென்சிலின் நீளம் ஜாது, சிறிய பென்சிலின் நீளம் ஜாது உங்களுக்கு தெரியும், 16 சென்டிமீட்டர். பெரிய பென்சிலின் நீளம் ஜாது 19 சென்டிமீட்டர். சிறிய பென்சில் 16 சென்டிமீட்டர், பெரிய பென்சில் 19 சென்டிமீட்டர். அப்போ உங்களை கேள்வி கேட்கலாம், சிறிய பென்சில் நம்ம பார்க்க பெரிய பென்சில் எவ்வளவினால் கூடியது என்று கேட்கலாம். சிறிய பென்சிலும் பார்க்க பெரிய பென்சில் எவ்வளவினால் கூடியது என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கள்? கழிக்க வேண்டும். 19 இருந்து 16 கழிப்பீங்கள். 19 இருந்து 16 கழிச்சிருந்தால் நமக்கு வேற விடை 3 சென்டிமீட்டர் என்று வரப்போகுதுண்ணா. அப்படிங்க விடை கொடுப்பீங்கள், 3 சென்டிமீட்டர் கொடுப்போம். ஆகவே இந்த சிறிய பென்சிலும் பார்க்க பெரிய பென்சில் இவ்வளவு நீளத்தினால் கூடியது. அடுத்த பாபம் இங்கே நாங்கள் 4 அலகுகள் சொன்னான். 4 அலகுகள் சொன்னான் உங்களுக்கு என்ன என்ன அலகு உண்டு வந்து மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்று 4 அளவுடைய உங்களுக்கு சொன்னான். 4 அளவுடைய சொன்னான் பாருங்க. 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமனாக இருக்கும். சரியல்லோ? அப்போ இதில் வந்து 4 அளவுடைய தந்திருக்கிறேன். இதே உங்களுக்கு இப்படி பார்த்தா விடாங்க பாருங்க. 1 சென்டிமீட்டர் எதுக்கு சமன் என்று கேட்டால் உங்களுக்கு இந்த குறியீட்டில் பயன்படுத்தி உள்ள 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டருக்கு சமனானது, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமனானது, 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமனாக இருக்கும். சரியா? அப்போ உங்களை கேள்வி கேட்கலாம், நீளங்களை அளப்பதற்கு பயன்படும் அலகுகள் எவை என்று கேட்டால் நீங்கள் எதிரே என்ன படி எழுதுவீங்கள் பாருங்கோ. ஒன்று எழுதுவீங்கள், பயன்படுத்தப்பட்ட அலகை பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அல்லது சென்டிமீட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அல்லது மீட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அல்லது கிலோமீட்டர் பயன்படுத்தும். ஆகவே இந்த 4 அலகுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 விடயங்களும் உங்களுக்கு நல்ல பாடமாக இருக்க வேண்டும். 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் என்ற 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் என்ற 3 விடயத்தையும் பாடமாக இருக்கணும். இதன் ஊடாகத்தான் நாங்கள் இப்போ கணக்குகள் செய்ய போகிறோம். பாருங்கோ இந்த மாதிரி தொடர்பு வருதுன்னு பாருங்கோ. இந்த மில்லி மீட்டர் என்ற அலகினை 10 பெருக்குகின்ற போது இந்த விடை வந்திருக்கு. ஆகவே பாருங்கோ, மில்லி மீட்டர் என்பதை 10 பெருக்கேக்க, அதாவது 10 மில்லிமீட்டர் சேரேக்க 1 சென்டிமீட்டர் கிடைக்கும். சென்டிமீட்டர் 100 சேரேக்க மீட்டர் கிடைக்கும். மீட்டர் 1000 சேர்க்க 1000, 1 கிலோமீட்டர் கிடைக்கும். ஆக மாறி பார்த்தோம் என்றால் கிலோமீட்டரை 1000 பிரித்தால் மீட்டர் வரும், மீட்டரை 100 பிரித்தால் சென்டிமீட்டர் வரும், சென்டிமீட்டரை 10 பிரித்த வேண்டால் மில்லிமீட்டரை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதில் இருந்து கூட நாங்கள் கணக்கு செய்ய போகிறோம். பார்ப்போம். முதலாவது விடயம், நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டல். நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டல் என்ற முதலாவது பகுதியை பார்க்க போகிறோம். சுவர் அலங்காரம் ஒன்றுக்காக பெரிய நாடா துண்டு ஒன்றில் இருந்து
கீழே உள்ள அளவுகளில் சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டுள்ளது. முதல் துண்டின் நீளம் 12 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். இரண்டாம் துண்டின் நீளம் 8 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர். மூன்றாம் துண்டின் நீளம் 4 சென்டிமீட்டர். ஆகவே இந்த மூன்று நீளத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கூட்டுதல் வேண்டும். கூட்டுதலோ என்ன மாதிரி கூட்ட பொருள் வேறங்க மூன்று நீளத்தையும் கூட்ட போகிறேன் பாருங்கோ எழுதுவீங்கள். சென்டிமீட்டர் என்று எழுதுவோம், பிரஞ்சால மில்லிமீட்டர் என்று எழுதுவோம். சென்டிமீட்டர் 12, மில்லிமீட்டர் 8, சென்டிமீட்டர் 8, மில்லிமீட்டர் 4, சென்டிமீட்டர் என்றால் சென்டிமீட்டர் 4 கூட வந்து ஆக இந்ததையும் கூட்டுவோம். இதுக்கு நேரம் மில்லிமீட்டர் 12 வந்துடும். மில்லிமீட்டர் 12 வந்துடும். 12 மில்லிமீட்டர் போடலாமோ? இல்லை, 2 சென்டிமீட்டர் தான் நாங்கள் போடலாம். ஆக ஒன்று வந்து மிச்சம், அப்போ ஒன்றை நாங்கள் இங்கே எழுதுவோம். கூட்டமிட்டால் 15 5 எழுதி ஒன்று மிச்சம் 25 2. ஆகவே இந்த மில்லிமீட்டர் 12 வரைக்க இங்கே கொண்டே ஒன்று போட வேண்டும் என்ற விஷயம் வழங்கியிருக்க வேண்டும். ஆக இந்த விடை என்னவாக இருக்குது உங்களுக்கு? 25 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் என்று எழுதுகிறேன். ஆக நான் இன்னொரு கணக்கில் போனதில் பாபம் 8 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் சக 5 சென்டிமீட்டர் சக 5 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். இந்த மூன்றையும் கூட்டட்டா கூட்டுக. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் பாருங்கோ, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் என்று எழுத வேண்டும். முதலாவது சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் நீங்கள் எழுதி போட்டு 8 சென்டிமீட்டர் என்றால் 8 இங்கே வரவும் மேடம், 4 மில்லிமீட்டர் அப்போ 4 இங்கே வரவும், 5 சென்டிமீட்டர் இது தனியாக இருக்கிறது என்ன, அப்போ இங்கே எழுதலாம் சென்டிமீட்டருக்கு நேராக இங்கே எழுதலாம், 5 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். அப்போ 5 இங்கே வரவணும், 9 இங்கே வரவணும். இந்த மூன்றையும் என்ன செய்ய வேணுமாட்டா கூட்டவன். 9 4 13 மில்லிமீட்டரில் வந்து 10 மேலே வரக்கூடாது. எனவே இந்த 13 10 கழிப்பம் இப்போ 3 என்ன, இந்த 3 இங்கே எழுதுவான், 1 கொண்டே இங்கே எழுதுவான், 1 கொண்டே இங்கே எழுதுவான், சரியா? இனி நாங்கள் பிற கூட்டுவோம், 5 5 10 19. ஆக என்ன விடை வருகிறது? 19 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர் என்று விடை வருது. எனவே நீங்கள் இப்படி கேள்வி வரைக்கையும் இப்படி செய்ய தெரிய வேண்டும். இது நாங்கள் நீளங்கள் தொடர்பான கூட்டல் கணக்கு கொண்டு பார்த்து நாங்கள் இனி கழித்த கணக்கு போவோம். சரி, நாங்கள் இனி கழித்தல பார்ப்போம். நீளங்கள் தொடர்பான அளவுகளை கழித்தல் கூட்டல் விளங்கினா இலகுவாக கழித்தல் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, இதில் 35 மீட்டரில் இருந்து 20 மீட்டர் 80 சென்டிமீட்டர் கழிக்கட்டாம். பாருங்க, இந்த கேள்வியை பார்த்தோம்னால் புடவை கடை ஒன்றில் இருந்த 35 மீட்டர் நீளமான துணியிலிருந்து 20 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நீளமான பகுதி என்று விற்கப்பட்டது. அப்போது மீதியாக இருக்கும் துணியின் நீளம் எவ்வளவு என்று கேட்டுக்கணும். ஆக நாங்கள் என்ன செய்ய வேணும், கழிக்க வேண்டும். இது மீட்டர் சென்டிமீட்டர்னு வந்திருக்கணும். அப்புறம் எழுதுகிறோம் பாருங்கோ, மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதணும், 2 அழகாக எழுதணும். 35 மீட்டர் அப்போ 35 எழுதணும், இங்கே சைவர் சைவர்னு எழுத வேண்டும். இங்கே 20 மீட்டர் 80 சைவரில் இருந்து 80 போகாது. ஆக ஒன்று கடன் எடுத்தால் உங்களை முதலில் சொல்லிட்டேன், 1 மீட்டர் எதுக்கு சமனாக இருக்கும், 100 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும். ஆக மீட்டரில் இருந்து ஒன்று நாங்கள் கடன் எடுக்க போகிறோம்,
மீட்டரில் இருந்து ஒன்றை கடன் எடுக்க போகிறோம். ஒன்றை கடன் எடுக்க அது 100க்கு சமனாக இருக்கும். 100ல் இருந்து 80 போனால் 20 என்று இங்கே வரப்போகுது. ஆக இங்கே என்ன இருக்கும், 34 இருக்கும். 34ல் 20 போனால் 14. ஆக உங்களுக்கு விடை என்னது, 14 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்று விடை எழுதுவோம். சரி, இதே மாதிரி கேள்வி ஒன்று பார்ப்போம். நான் செஞ்சால பதினாலு மீட்டர் 25 சென்டிமீட்டர் கழித்தல் 12 சென்டிமீட்டர் 12 மீட்டர் சென்டிமீட்டர் இப்படி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கோ, இந்த ஒரு கணக்கு பார்ப்போம். மீட்டர் சென்டிமீட்டர் என்று அழகு எழுத வேண்டும். இங்கே 14 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ஆக 25 இங்கே வரப்போகுது. 12 இங்கே இருக்கும், 12 இங்கே இருக்கும். இது மிகவும் இலகுவாக இருக்கும் என்ன பாருங்கோ. ஏன் இலகுவான் என்றால், 25 12 கழிவடும். அதாவது 5 2 போனால் 3, 1 போனால் 2 1 போனால் 1. ஆகவே 25 12 கழிவடும், 13 வரும். 14 12 போனால் 2 2 இலகுவாக நாங்கள் கணக்கு செய்யலாம். சரி, இதில் என்ன ஒரு கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு எழுதுங்க. 5 மீட்டர் 10 சென்டிமீட்டர் சய 3 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அப்போ என்ன செய்ய வேண்டும், முதலாவது மீட்டர் சென்டிமீட்டர் என்ற அலகுகள் எழுதப்பட வேண்டும். 5 மீட்டர் முதலாவது 10, அப்போ 5 10 இதில் வரும். ஆக இரண்டாவது பார்த்தோம் என்றால் 3 50 சென்டிமீட்டர். அப்போ 3 இதில் வரும், 50 இதில் வரும். இரண்டு என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். சரி, இதிலிருந்து நாங்கள் கேள்விக்கு வருவோம். 10 இருந்து 50 போக வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், கழிப்பட முடியாது. இங்கே இருந்து நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டும். ஒன்று எடுத்தால் 1 மீட்டர் இதுக்கு சமன், 100 சென்டிமீட்டருக்கு சமன். ஆகவே உண்டு போயிருக்க 100 10 110. அப்போ இங்கே 110 50 போனால் 60 என்று இப்படி எழுதுவீங்க. 110 50 போனால் 60. இப்போ இங்கே எத்தனை இருக்கும், ஒன்று போயிட்டு 4 3 போனால் 1. ஆகவே என்ன விடை வரும், 1 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படி எழுதுவீங்க. சரி, நாங்கள் இப்போ கூட்டலும் கழித்தலும் பார்த்துட்டோம். நாங்கள் இப்போ அடுத்த பெருக்கரை பார்ப்போம். இப்போ போய் நீளம் தொடர்பான அளவுகளை முழுவன் ஒன்றினால் பெருக்குதல். சரி, இப்போ பெருக்கின்ற கணக்கு எப்படி வரும் என்று பார்ப்போம். சிறுவர் ஆடை ஒன்றை தைக்க 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளமான துணி தேவை. அவ்வாறான 8 ஆடைகளை தைப்பதற்கு தேவையான துணியின் நீளம் என்று கேட்டிருக்கிறோம். அப்போ இதில் பார்த்தோம் என்றால் 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் பாருங்கோ, மீட்டர் சென்டிமீட்டர். அப்போ 8 எழுதுவோம், 8 பெருக்குவோம். 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் எழுதி 8 பெருக்க போகிறேன், 8. சரி, 8 எப்படி உங்களுக்கு தெரியும், 8 5 40 சைவர் எழுதி 4 மிச்சம், 8 3 24 28 8 எழுதி 10 மிச்சம். ஆக இந்த 10 நீ எங்கே எழுத வேணும் என்றால் மீட்டருக்கு நேர, சென்டிமீட்டரில் 3வது இலக்கம் வராது. சரி, அப்போ 8 1 8 8 2 10. இப்போ விடை வந்து வரும் உங்களுக்கு, தைப்பதற்கு தேவையான துணியின் நீளம் 10 மீட்டர் 80 சென்டிமீட்டர் துணி தேவை.
இதேபோல் நாங்கள் கூட்டல் கழித்தல் ரெண்டு மூணு நாங்கள் அதே போல் இப்போ பெருக்கல் மீட்டர் சென்டிமீட்டர் எப்படி எழுத வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதே போல் வகுத்தலுக்கு போகிறோம். வகுத்தல் கணக்கு எப்படி வரும் என்று பாருங்கோ. நீளம் தொடர்பான அளவுகளை முழுவதும் ஒரு நாள் வகுத்தல். விழா ஒன்றுக்கு பயன்படும் கொடிகளை தைப்பதற்கு 35 மீட்டர் நீளமான துணி கொண்டு வரப்பட்டது. இப்போ 35 மீட்டர் நீளமான துணி இருக்குது, அவற்றிலிருந்து 25 கொடிகளை தைக்க வேண்டும். 35 மீட்டர் நீளமான துணி இருக்குது, 25 கொடிகளை தைக்க வேண்டும். எல்லா கொடிகளும் ஒரே அளவாக இருப்பின் 1 கொடியை தைக்க தேவைப்படும் துணியின் நீளம் என்று கேட்கிறோம். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கோ. 35 மீட்டரை 25 நாங்கள் பிரிக்க வேண்டும். 35 மீட்டரை 25 பிரிக்கணும். முப்பத்தைந்து மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர் 100 என்று சொன்னால் 35 என்றால் 35 அங்கே 100 பிரிக்கணும். ஆக 3500 சென்டிமீட்டர். இதனை 25 பிரிப்போம். 21 25 பத்தில் சைவரை போட்டோம்னா 4 முறை 100. இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர். ஆகவே என்ன விட வரும்? 140 சென்டிமீட்டர். 140 சென்டிமீட்டர் அல்லது என்று இப்படி எழுதலாம். 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் என்று இப்படி எழுதலாம். 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் இப்படி எழுதலாம். சரி, நாங்கள் இப்போ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்ற கணக்குகள் பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் தளபுருக்களினுடைய சுற்றளவு பார்க்கணும். பாருங்கள், முதலாவது தளபுருக்கள் என்ற என்ன? முதலாவது ஒரு தளத்தில் வரையப்படக்கூடிய உருக்களை நாங்கள் தளபுருக்கள் என்று சொல்லுவோம். முதலாவது சமபக்க முக்கோணியை பார்ப்போம். சமபக்க முக்கோணி என்று சந்திருக்கிறேன். இதில் ஒரு பக்கத்தின் நீளத்தை நான் ஏ என்று வச்சிருக்கேன். ஏ என்று வச்சிருந்தால் 3 பக்கமும் என்ன செய்யலாம்? சுற்றளவு காண வேண்டும் என்றால் 3 பக்கத்தையும் கூட்ட வேண்டும். 1, 2, 3. ஆகவே விடை வந்து 3a என்று வரும். அதே போல் சதுரம் என்று பார்க்கிறாங்கள். சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்கும். 1, 2, 3, 4. ஆக சுற்றளவு நாங்கள் பி என்று வச்சோம் என்றால் 1, 2, 3, 4 தரமையை கூட்டுவோம். ஆகவே 4a என்று விட வரும். சரி, நாங்கள் செவ்வகத்தின் சுற்றளவு பார்ப்போம். இருக்கும் செவ்வகத்தின் சுற்றளவு பாருங்கள். செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு ஒன்று விளங்கப்படுத்த போகிற பாருங்க. இப்படி ஒரு செவ்வகம் இருக்குது. செவ்வகம் என்றால் உங்களுக்கு நாங்கள் முதலே படிச்சுட்டோம், எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும். இதில் நான் பி என்று வைக்கிறேன், இதில் நான் கியூ என்று வைக்கிறேன். எனவே சுற்றளவு எழுத போகிறோம் பாருங்கள். சுற்றளவு சுற்றளவுன்னா என்னது? சுற்றி வர கூட்ட வேண்டும். சுற்றி வர கூட்ட வேணும். அப்போ நாங்கள் பாருங்கள் சுற்றி வர எழுத போகிறேன். இதில் பி என்றால் இதிலையும் பி இருக்கும். இது கியூ என்றால் இதிலையும் கியூ இருக்கும். ஆக சுற்றி வர கூட்டணும் என்றால் 1p 10p. இங்கே ஒரு கியூ, இங்கே ஒரு கியூ. ஸோ 10q எழுதிவிடலாம். இதில் 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆக நாங்கள் என்ன செய்யலாம்? 2 பொதுவெடுத்தோம் என்றால் பி சக கியூ என்றும் எழுதிக்கொள்ளலாம். பி சக கியூ என்றும் எழுதிக்கொள்ளலாம். ஆக செவ்வகத்தினுடைய ஒரு பக்கம் செவ்வகத்தினுடைய நீளம் பியும் அகலம் கியூமாக இருந்தால் செவ்வகத்தினுடைய சுற்றளவை நாங்கள் 10p/10q என்று எழுதிக்கொள்ளலாம். எனவே இந்த தளவுருக்களுடைய சுற்றளவு இப்படி வரும். இதில் என்ன முறை சொல்லி பார்ப்போம். இதிலே ஒரு முக்கோணம் ஒன்று காணப்படுது. இதில் 10a, இதில் 3a, இதில்
நாலு பி அண்ட் இருக்குது. இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு நாங்கள் காண போகிறோம். முக்கோண சுற்றளவு சுற்றளவுண்டா என்னது? சுற்றி வர கூட்ட வேண்டும். அப்போ இரண்டு ஏ சக மூன்று பி, ஏ சக நான்கு பி. இப்போ என்ன விட வரும்? இரண்டு ஏ மூன்று என்றால் ஐந்து ஏ வரும், நாலு பி வரும். ஏயும் பியும் இங்கே கூட்டுப்பட மாட்டோம். சரி, ஆக இப்படி நாங்கள் சுற்றளவு தளவுருக்களுடைய சுற்றளவு இப்படி பார்ப்போம். நாங்கள் அடுத்த உடையது வரப்போகிறோம். நாங்கள் சுற்றளவுக்கு பிறகு நாங்கள் இந்த நீளம் என்ற பாடத்தை படித்து முடிச்சிருக்கிறோம். எனவே நான் இங்கே ஒவ்வொரு பாடமும் படித்து முடிய என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் நூறு வினாக்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாடத்திலும் நூறு வினாக்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வினாக்களை மீண்டும் மீண்டும் விளங்காவிடில் நீங்கள் பார்ப்பதற்கு கல்வி டிவி யூடியூப் என்ற தளத்தின் ஊடாக நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியிட பார்க்கலாம். இதில் எதுவும் தெரியாத வினாக்கள் மீண்டும் இருந்தால் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுக்கு நூறு வினாக்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. சரி, நாங்கள் இதில் முதலாவது வினாக்கு வரப்போகிறேன். முதலாவது வினாக்கு நம்ம எழுதுறோம் பாருங்க. நீளத்தை அளக்க பயன்படும் அலகுகள் மூன்று தருக. நாங்கள் நீளத்தை அளப்பதற்கு என்னென்ன அலகு பயன்படுத்தினாங்கள்? மில்லி மீட்டரை பயன்படுத்தினாங்கள், சென்டிமீட்டர் பயன்படுத்தினன், மீட்டரை பயன்படுத்தினன், கிலோமீட்டரை பயன்படுத்தினன். இந்த நான்கு அலகுகளில் ஏதாவது மூன்று கூட எழுதியிருந்தால் உங்களுக்கு சரியானது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்பவற்றுக்கிடையிலான தொடர்பை குறிப்பிடுக என்று கேள்வி வந்தது. இரண்டாவது கேள்வி தொடர்பை குறிப்பிடுங்க. இவங்க இப்படி எழுதுங்க அப்போ குயிக்கா. அப்போ நீங்கள் முதலாவதாக எழுதியிருப்பீங்கள் ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் ஒரு தொடர்பு. அடுத்த தொடர்பு ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர். அடுத்த தொடர்பு ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் என்ற மூன்று தொடர்பையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இரண்டு வினாக்கள் படியடித்தன். அடுத்த கேள்வி பாபம். பின்வரும் சந்தர்ப்பங்களின் போது நீளத்தை அளக்கும் அலகுகளை திரட்டான். இப்போ அலகு என்னது? மில்லி மீட்டரை அளப்பமா, இல்லாட்டி சென்டிமீட்டரை பயன்படுத்தி அளப்பமா, மீட்டரை கிலோமீட்டரை பயன்படுத்துவோமான்றுதான் எழுத வேண்டும். முதலாவது கிணற்றின் ஆழம் மில்லிமீட்டர் மிக குட்டி, அதை அளக்க முடியாது. சென்டிமீட்டர் கொஞ்சம் அதை மாதிரி கிணத்தின் ஆழத்தை நாங்கள் அளப்பதற்கு மீட்டரை பயன்படுத்துவோம். தபால் முத்திரையின் நீளம், தபால் முத்திரை உங்களுக்கு தெரியும் என்ன, இப்படி ஒரு தபால் முத்திரை இருக்கும், இதை நாங்கள் மில்லிமீட்டரில் அளப்போம். அல்லது சென்டிமீட்டர்னு போடலாம், மில்லிமீட்டர் நாங்கள் அளப்போம். இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரத்தை நாங்கள் கிலோமீட்டர் என்ற அளவினால் அளப்போம். நாணயத்தின் தடிப்பை நாங்கள் மில்லிமீட்டர் என்று அளப்போம். நாணயத்தின் தடிப்பு எவ்வளவு மொத்தம் என்றது. பேனா ஒன்றின் நீளம் நாங்கள் முதல்ல மணந்து நாங்கள் சென்டிமீட்டர் அளப்போம். இப்படியான பொருட்களுடைய நீளங்களை நாங்கள் இப்படி அளப்போம். எட்டாவது வினாக்கு வந்துட்டேன். பின்வரும் அளவுகளை மில்லி மீட்டரில் திரட்டான், பின்வரும் அளவுகளை மில்லி மீட்டரில் தருக. மில்லி மீட்டரில் திரட்டினா உங்களுக்கு ஒன்றி ஒன்று பாடமாக இருக்க வேண்டும். ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் என்று தெரிய வேண்டும். அப்போ நாங்கள் இதில் எழுதி வச்சுட்டு நாங்கள் செய்வோம் பாருங்க. ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் இதை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த வினாக்களை எல்லாம் செய்ய போகிறோம். அப்போ முதலாவது வினாக்கு நான் வரப்போகிறேன். இரண்டு சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர் பத்து என்று சொன்னால் இரண்டு சென்டிமீட்டரை நாங்கள் எழுதலாம் இருபது
மில்லிமீட்டர் என்று எழுத வேண்டும். அலகு கட்டாயம் முக்கியமானது இந்த பாடத்திலே. ஏன் நான்கு அலகுகளை பயன்படுத்துகிறோம், அப்போ கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும்னு பாருங்கோ, 2 20 வந்திருக்கு. ஆக என்ன செய்திருக்கிறேன், 10 பெருக்கியிருக்கிறேன். சரி, 9 பாருங்கோ, சைவரசம் 10 சென்டிமீட்டர். இது விளங்கியிருந்தால் இதை நீங்கள் எழுதியிருப்பீங்கள், 10 பெருக்குவீங்கள் 2 மில்லிமீட்டர். 10 பெருக்கின்ற போது தசம் ஒரு தானம் நகரும், 2 மில்லிமீட்டர். 5 சென்டிமீட்டர், இங்கே 1 10 ஸோ 10 பெருக்கினால் 50 மில்லிமீட்டர் என்று படி எழுதுவோம். 11 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் என்ன விட 10 மில்லிமீட்டர். 1.2 1.2 பெருக்கின்ற போது தசம் வலது பக்கம் நகரும், ஆக 12 மில்லிமீட்டர் என்று படி எழுதி. சரி, அங்கே எப்படி எழுதுங்க பாப்பம், பன்னெண்டு வினாக்கள் செய்திட்டோம், 13 ட்ரை பண்ணுங்க. மூன்றின்கீழ் 10 சென்டிமீட்டர். மில்லிமீட்டரில் எழுத வேண்டும் என்றால் நான் என்ன சொன்னான், 10 பிரிக்க வேண்டும். பாருங்க, இதில் பிரிக்கிறேன், 3 10 தர 10, மேலே எங்களையும் என்ன செய்யும், 10 வெட்டுப்படும். ஆகவே விடை 3 மில்லிமீட்டர், 10 பிரிக்க வேண்டும். அடுத்த வினா, 2 5 இங்கே எழுதுகிறேன், 2 5 மில்லிமீட்டரை கேட்டது, ஆகவே 10 பிரிக்க வேண்டும். இதையும் இதையும் பட்டினால் 2 ஈற்றெண்டு 4, அப்போ 4 மில்லிமீட்டர், 10 பிரிக்க வேண்டும். 15 கேள்வி, இதனை 10 பிரிக்க வேண்டும். பிரிக்க இங்கே ஒரு சைவரம் இங்கே ஒரு சைவரம் விட்டுப்படும், ஆகவே 1 10 இருக்கும். ஆகவே 1 10 மில்லிமீட்டர். பதினாறாவது கள்ளி 1 4 இது அளிப்பமை தடுத்தையும், 16 கள்ளி 1 4 இது பாருங்க, 1 4 என்ன சொன்னான், 10 பிரிக்க வேண்டும், 10 பிரிக்க வேண்டும். அப்போ என்ன விடை வரும், 1 10 10 கீழே 4, மேலே எங்களையும் என்ன செய்யலாம், மேலையங்களையும் 2 பிரிக்கலாம். ஆக 5 2, ஆக நாங்கள் என்ன படி எழுதுவோம், 5 2 மில்லிமீட்டர், இல்லாட்டி 2.5 மில்லிமீட்டர். இதை பிரிட்ஜ் என்ன செய்யும், 2.5 மில்லிமீட்டர் என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். 17 வினா இப்படி எழுதுங்க பாப்பம், 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் என்றால் 3 4 சென்டிமீட்டர். ஆகவே பாருங்க, 3 4 10 பிரிக்க வேண்டும். 10 பிரிக்கினால் இதுக்கும் இதுக்கும் விட்டுப்படாது. அப்போ என்ன செய்ய வேண்டும், மேலே பிரிக்கினால் 30 கீழே 4, அப்போ எழுதலாம் 4 28.5 7.5 மில்லிமீட்டர் என்று படி எழுதலாம். அப்போ இதில் பார்த்தோம்னால் 17 நம்ம செய்யிட்டோம், 17 செய்யிட்டோம்டா. அடுத்த கேள்விக்கு வரப்போகிறோம், 18 வினா, பின்வரும் அலகுகளை சென்டிமீட்டரில் தருக, சென்டிமீட்டரில் தருக. பாருங்க, அப்போ செய்ய போகிறேன், இன்னொன்று என்ன தொடர்புகளாக செய்வோம், இதையும் முதல் செய்த தொடர்பு தான், 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டரை குறிக்கிறது, 10 மில்லிமீட்டரை குறிக்குது. என்ன, அப்போ நாங்கள் 10 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். என்ன, 1 சென்டிமீட்டர், வெரி குட். அப்போ 1 சென்டிமீட்டர் என்னென்னு 1 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருங்கள். இதில் தருகின்றவற்றை நீங்கள் 10 பிரித்து கொண்டு போனால் விடை வந்துடும். பாருங்க, 10 பிரித்தோம்னா 1 வந்துடும். 2 பார்க்க போகிறீங்கள், 125
125 என்ன சொன்னான் 10 பிரிக்கணும்னு சொன்னான் அப்ப 125 10 பிரிக்கணும் 10 பிரிச்சு என்ன செய்யும் தசம் கொண்டு முன்னுக்கு வரும் ஆக விடை 12.5 சென்டிமீட்டர் என்று எழுதியிருப்போம் நாங்கள் 20 கேள்விக்கு வர போகிறோம் 20 கேள்வி சைவரதசம் உண்டு சைவரதசம் உண்டை நாங்கள் 10 பிரிக்கணும் என்ன சைவரதசம் உண்டை 10 பிரிக்கணும் இப்போ முதலே சைவரதசம் உண்டு இதில் இருக்கலாம் இதையும் என்ன செய்யணும் 10 பிரிக்கணும் 10 பிரிக்க நடக்கும் தசம் நமக்கு நகரம் ஆக விடை வந்து சைவர் தசம் சைவர் 1 சென்டிமீட்டர் வரப்போகும் 300 மில்லிமீட்டர் செய்யுங்காம இது 21 வினாவை பார்க்குறோம் என்ன அப்போ நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நீளமன்ற பாடத்தை முடிஞ்சிட்டு 20 கேள்விக்கான விடையை நான் பார்த்துட்டேன் இதில் மொத்தமாக ஒவ்வொரு பாடத்திலும் 100 வினாக்களை செய்து கொண்டிருக்கிறேன் இதில் என்ன செய்யலாம் இந்த வினாக்கள் விளங்காவிடில் நீங்கள் மீண்டும் கல்வி டிவி யூடியூபினோட போகலாம் இல்லாவிடில் இதில் இருக்க ஃபோன் நம்பரை கால் பண்ணி கேட்கலாம் நாங்கள் மிகுதி கேள்வியை இப்போ 20 கேள்வி முடிஞ்சது மிச்சம் இருக்கிற வினாக்களை நான் அடுத்த வகுப்பில் செய்துவிடுவேன் இப்போ இதுவரை நேரம் இணைந்து கொண்டிருந்த தரமிழ் மாணவர்கள் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம்